அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கருவேப்பிலை செடியை ப்ரூன் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸும் ரீபாட் பண்ணுறதுனால அதோட பலனையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை செடியை நல்லா வளர்கிறதுக்காக நான் இங்கே இருக்கிற இந்த இதை கொஞ்சம் உடச்சு விட போகிறேன். இல்லை, ஏன்னா இப்படி உடச்சு விடும் போது நம்மளுக்கு பல கிளைகள் விட்டு நல்லா வளரும். நம்ம உடைக்காமல் இருந்தோன்னா அப்படியே நேராக வளர்ந்துக்கிட்டே போவோம். அதனால தான் கிளை நிறையா கொடுக்கறதுக்காக நம்ம உடச்சு விடலாம். செடியை வந்து நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்றேன். கட் பண்ண பிறகு வளர்ந்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு அடுத்து நான் காட்டுறேன். அரிசி கழுவின தண்ணியை நீங்கள் வந்து கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு ஊற்றுனா நல்லா உரம் மாதிரி நல்லா வளரும். நம்ம கட் பண்ண கருவேப்பிலை செடி ஒரு மாதத்தில் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் அதை ரீபாட் பண்ண போகிறேன். கருவேப்பிலையை ரீபாட் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு இவ்வளோ பெரிய தொட்டியாக இருக்குது, அதை வந்து நாங்கள் ரீபாட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ திரும்ப ஒரு பேபி பிளான்ட் கருவேப்பிலை வருது, அதையும் ஒரு குட்டி பாட்டில் மாற்ற போகிறோம். இங்கே எதுக்கு பண்ணுறோன்னா, ஸோ தட் பிளான்ட்ஸ்க்கு வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இந்த பாட்டில் கொஞ்சம் பெரிய பாட்டில் மாற்றுறோம். இதில் இருக்க பாட்டிங் சாயில் கொஞ்சம் போட்டிருக்கோம், மிச்சதை வந்து இதை வந்து இதில் வந்து போட போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் அதில் ட்ரெயின் ஆகிக்கும். பாருங்கள், இப்போ நான் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அப்படியே வந்துருச்சு. அப்படியே நீங்கள் வந்து ரூட்டை டேமேஜ் பண்ணாமல் இந்த பாட்டில் ஊனிடலாம். ஃபஸ்ட்டு பேபி பிளான்ட்டை மெதுவாக எடுப்போம். இங்கே ரீபாட் பண்ணுறது எப்பயுமே சம்மரில் பண்ணுங்கள், அப்படின்னா தான் வந்து அது ரீபாட் பண்ண ஷாக்கில் இருக்கும். ஸோ தட் நம்ம அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் பேபி பிளான்ட்டை மட்டும் எடுக்க பார்க்குறோம் ரூட்டில் இருந்து. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ட்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ உள்ளே வைக்க போகிறோம். அதை வந்து நாங்கள் உள்ளே இருக்கிற மண்ணை தோண்டி அந்த மண்ணை உள்ளே அப்படியே வைக்கிறோம். நல்லா சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உரமும் போட்டிருக்கோம். உரம் வந்து இந்த உரத்தை போட்டிருக்கோம். கொஞ்சம் உரம் எல்லாமே நம்மளுக்கு ஹோம் டிப்போவில் கிடைக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ரீபாட் பண்ணிட்டோம். ரீபாட் பண்ணிட்ட பிறகு தண்ணி ஊற்றுறதுக்கு நான் அரிசி கழுவின தண்ணியை ஊற்ற போகிறேன். வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் இந்த செடியை வந்து உள்ளே வச்சுருங்க. நம்ம ரீபாட் பண்ண பேபி பிளான்ட் ரெண்டு செடியாக குட்டி தொட்டியில் போட்டிருக்கோம். இது அதோட மதர் பிளான்ட். ரீபாட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து நிறையா கிளை விட்டு நல்லா வளர்ந்துருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.